ஆகஸ்ட் 2 பிளவவருடம் ஆடி 17 திங்கட்கிழமை 2/8/2021 தேய்பிறை நவமி திதி மதியம் 12:07 வரை அதன்பின் தசமி திதி கார்த்திகை நட்சத்திரம் நள்ளிரவு 12:40 வரை அதன்பின் ரோஹிணி நட்சத்திரம் மரண அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி பொது கார்த்திகை விரதம் முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை 6:05 மணி அஸ்தமனம் மாலை 6:32 மணி சந்திர உதயம் நள்ளிரவு 12:50 மணி அஸ்தமனம் மதியம் 1:35 மணி. ஆகஸ்ட் 2 மேஷராசி அன்பர்களே, சக ஊழியர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாள். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவர். சிலருக்கு ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு வரும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்ததை விட நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. உறவினர் வருகை தருவர். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த விஷயம் ஒன்று வெற்றிகரமாக முடியும். மகிழ்ச்சியான திருப்பங்கள் ஏற்படும். நீண்ட நாள் கவலை தீரும். அக்கம்பக்கத்தினருடன் அனுசரித்து பயனடைவீர்கள். கடகராசி அன்பர்களே, உறவினர்கள் கோபமாக பேசலாம். சற்று பொறுமையுடன் கேளுங்கள். எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வருவதற்கு தாமதமாகும். பொறுமையை இழக்காமல் பேசினால் வெற்றி உங்களுக்கே. சிம்மராசி அன்பர்களே, செய்யும் எந்த செயலிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும். பிரியமானவர்களிடம் இதமுடன் நடந்து கொள்வீர்கள். சேமிப்பு கூடும். மற்றவர்களால் பிரச்சனை ஏற்படலாம். பொறுமை காப்பது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் செயல்பாடு கண்டு பெற்றோர் பெருமிதம் கொள்வர். பொறுப்பும் வேலையும் அதிகரித்தாலும் சமாளித்து வெல்வீர்கள். பணிச்சுமை அதிகரிக்கும். சற்று பொறுமையை கடைபிடிக்கவும். துலாராசி அன்பர்களே, மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரரின் ஆதரவு உண்டு. தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். வருமானம் வரும். புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் கவனமாக இருக்கவும். விருச்சிகராசி அன்பர்களே, உங்களை விட வயதில் குறைந்தவர்களால் பிரச்சனை ஏற்படலாம். புதிய வீடு வாங்குவீர்கள். வாழ்வுக்கு வழிகாட்டியாக ஒரு நண்பர் கிடைப்பார். உற்சாகம் தரக்கூடிய தகவல் வரும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தனுசுராசி அன்பர்களே, விழிப்புணர்வு தேவை. தேவையற்ற எண்ணங்களால் குழப்பமடைவீர்கள். மற்றவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். பணிச்சுமை அதிகரிக்கும். மறதியால் தொல்லை ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக செலவழிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உஷார். பொறுமை பலனளிக்கும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். தாமதித்த விஷயம் ஒன்று தானாக நடைபெறும். நண்பர்கள் உதவுவர். கும்பராசி அன்பர்களே, கடந்த கால பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதி அடைவீர்கள். மனதில் புத்துணர்ச்சி பெருகும். மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு நல்ல செய்தி வரும். உற்சாகம் நிலவும். மீன ராசி அன்பர்களே, கணவர் அல்லது மனைவியால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். செலவுகள் அதிகரித்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் குறையாது. நீண்ட கால திட்டம் ஒன்று நிறைவேறும். மனதில் மகிழ்ச்சி மேலோங்கும்.